அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே, சொல்லுங்கள் சபையிலே, பக்கத்தில் சொல்லுங்கள் சபையிலே, பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுன்னு கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். என்னவா இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது, ஆராதனை செய்து என்ன பண்ணியிருந்தாங்களாம், உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். எப்போ பாருங்க, எல்லாம் கேங்காக இருக்கிறாங்க, எல்லாம் கூட்டமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரிக்கிறார் ஆவியானவர், இவங்க ரெண்டு பேருக்கு இந்த இடத்துக்கு அனுப்பு, இவங்க ரெண்டு பேரும் இங்கே வச்சுக்க, இவங்களுக்கு இவங்களை வச்சு ஊழியம் பண்ணுன்றார். இப்போ சவுலையும் பர்னபாவையும் பிரிக்கிறார். எப்போ பிரிக்கிறார்? அந்த வார்த்தை நல்லா சொல்லுது பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர். எப்ப அவங்க அங்கதான் போகணும், அவங்க அப்படிதான் அந்த ஊழியத்துக்கு போகணும், அவங்களை அப்படிதான் அனுப்பணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினாரா? எப்பங்க? எல்லோரும் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சிக்கன் லெக் பீஸை எடுத்து அவன் வைக்கும் பொழுது ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அப்படியா வருது சொல்லுங்க, எப்படி வருது? அவர்கள் எல்லோரும் ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் நீங்கள் இந்த நாளை ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்காந்து ஆராதனை செய்து உபவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரைட் டைரக்ஷனை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் பேசு சத்தம் கேட்கும், உங்கள் இருதயத்தில் அது பதியும், இதை செய், இதை பண்ணாத, இப்படி போ, இது கரெக்டு, உன் பிஸ்னஸ் கரெக்ட், உன் வேலை கரெக்டு, உன்னுடைய எதிர்காலத்துக்கு கரெக்ட், உன் பிள்ளைகளுக்கு கரெக்டுன்னு ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். சொல்லுங்கள், ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். ஏமேன். அப்போ உபவாசிக்கும் போது ஒரு பாருங்க, அவங்களுக்கு இருதயத்தில் கர்த்தர் பேசுகிற சத்தெல்லாம் கேட்குது. கர்த்தர் பேசுகிற சொல்லுங்க, கேட்குதா இல்லையா? பிரதர் கேட்குதா இல்லைங்களா? இப்போ எப்படி இது, எப்படி இது, இது எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்லுங்களேன். ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார்னா எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ எல்லாம் ஜெபம் பண்ணினா இருக்கிறாங்க, டக்குன்னு சொல்கிறாங்க, பவுலும் பவுலியும் சவுலியும் பர்னபாவை ஆண்டவர் ஊழியத்துக்கு பிரித்து விட சொல்கிறார். ரெண்டு பேரும் பிரித்து விடுங்க. உடனே அவங்கள்ட்ட ரெண்டு பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை பிரிக்க சொல்கிறார், எஸ் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லை இல்லைங்க, உங்கள்கிட்ட பேசுகிறா அதை நான் ஒத்துக்க முடியுமா, எங்கிட்டையும் ஆண்டவர் பேசுனா அதை நான் ஒத்துக்க முடியும். ஒரு சிலர்கிட்ட சொல்ல இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணாத, ஒரு சில ஓட்டல் ஆரம்பிக்கணும்னு வந்தால் இருப்பாருங்க, செய்யாதையா, வேணாம், இதை பண்ணாத, மனதார சொன்ன இதை செய்யாத, மனதில் ரொம்ப ஆழமாக பட்டுருச்சு பாருங்கள். ஆனால் மீறி செய்தார். கொஞ்சம் மினிமம் ஒரு 6 மாதத்துலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 லட்சம் லாஸ். எவ்வளோ எவ்வளோ நாளில்? 6 மாதம் சம்பாதிக்க முடியுமா? யோசிச்சு பாரு, 38 லட்சத்துக்கு மேலே லாஸ். நட்டூர் ரோடு எல்லாம் இழந்துட்டார். ஆனால் தெல்ல தெளிவாக சொல்கிற, பிஸ்னஸ் பண்ணாத, இது நீ பிஸ்னஸ் செய்யறதுக்கான நேரம் இல்லை, இதை செய்யாத, இப்போ வேணாம், இந்த பிஸ்னஸ் பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லியும் மீறி போய் எப்படி அட்வான்ஸ்லாம் கொடுத்து இடையெல்லாம் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். இல்லை எனக்கு வந்து ஏதோ பண்ணணும் தோணும், அப்படியே பிரதர் பண்ணுங்கள், நான் என்ன போய் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அப்பவும் சொல்கிறேன், பார்த்து பண்ணு, ஆண்டவர் சொல்கிறார் பார்த்து பண்ணு, ஞானமாக இரு, கர்த்தர் சொல்கிறார் பார்த்து செய் சொல்லிட்டு வந்தேன். 6 மாதத்தில் 38 லாக்ஸ் அப்படியே போகிறோம். நட்டு ரோடு யோசிச்சு பாருங்கள். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற இழப்பு காரணம் என்னென்னா, நம்ம அறிவை சார்ந்துடும். நம்ம வாழ்க்கையில் வர சில டைரக்ஷன் நான் சொல்லலீங்களா, அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள், அவளுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, நமக்கோ என்ன பண்ணார் ஆவியானவர்? நம்முடைய ஆவியில் வெளிப்படுத்தினார். சொல்லுங்கள், ஆவியில் வெளிப்படுத்தினார். ஆவியானவர் உங்கள் ஆவியில் தான் தொடர்பு கொள்ளவே முடியும். ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியில் மாத்திரம் தான் நீங்கள் என்ன செய்யணும் எது செய்யணும் உங்களோடு கூட கனெக்ஷன் உங்களை கொண்டு வர முடியும். அப்போ ஆவியானவர் சொல்றத கேட்கணும்னா முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, ஐ வில், ஐ டூ, ஐ திங்க், நான் செய்வேன், எனக்கு பிடிக்கும், நான் பண்ணுறதா கரெக்ட்னா ஆவியாளர் உங்கள் நிழல் கிட்ட கூட வர முடியாது. ஏன் சில நேரத்தில் நமக்கு அது சரியாக புரியல? ஏன் சில நேரத்தில்னா அதுதான் அங்கே பிரச்சனை, ஆவியானவர் நம்மை நெருங்கவே முடியாது. அடுத்து 3 நாள் அப்பொழுது, இப்போ பிரிச்சுட்டாங்க, போன் சொல்லிட்டாங்க, உடனே அப்படியே போயிடல பாருங்க, உங்களை பிரித்து விடும்படி ஆவியானவர் திருவிழம் பற்றினார். ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு அப்படியே அமுச்சிடல, அப்படி அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது
அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். உடனே பாருங்க, டக்குன்னு அமிச்சிடல, உபவாசித்து. இப்போ அடுத்த மூவ்மெண்ட் அவங்கள பிரித்து அனுப்பணும். அனுப்பின உடனே சரி போயிட்டு வாங்கப்பா, ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தர்களோடு கூடார் அப்படின்னு அனுப்பிச்சிடல. அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து தீப்பூருக்கு டைரக்ஷன் மாத்திரம் இல்லைங்க, அது செய்யறதுக்கான ஒரு அனாயிண்டிங்கும் நமக்கு அவசியமாக இருக்குது. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க சில நேரத்தில் பாருங்கள், ஒரு சில ஜெபம் பண்ண வரும்போது தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஒரு சில பசங்க ஜெபம் பண்ண வருவாங்க. எதுக்கு தலையில் வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுறோன்னா நல்லா புரிஞ்சுங்க. அவனால் முடியல, அவன் பயந்து வந்து நிற்கிறான். எக்ஸாம் எப்படி பண்ண போடணும், மார்க் எப்படி வாங்க போடணும், எப்படி இதை நான் ஜெயிக்க போடணும் அவனுக்கு தெரியல. இப்போ அவன் மேலே ஒரு கை வைக்கிற, என் கை வைக்கல, ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க. அவன் திராணிக்கு மேலாய் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆவியானவர் அவனுக்கு துணை நிற்கிறார். தலையில ஏன் கை வச்சு ஜெபம் பண்ணனா, நான் ஏதோ ஆசீர்வதிக்கிறதால இல்லைங்க, அவங்க மேலே ஒருத்தர் கை வைக்கணும் பாருங்க, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் உபவாசம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை, போப்பா பயப்படாத போ, கர்த்தரும் கூட வருகிறார், போ, நீ போக தேவையான பலனையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் உனக்கு உண்டு பண்ண. அல்லேலூயா. நான் ஊழித்து வரும்போது எனக்கு பாஸ்டர் சாம் காலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அமிச்சார். ஒன்றுமே இல்லை, முட்டி போட்டு ஒரு நின்றுக்கிறேன், இன்னும் ஞாபகம் இருக்குது. எப்படி போய் செய்ய போகிறேன், அவரே கேட்குறார், எப்படி போய் செய்வேன் பெங்களூரில், இல்லை ஏதோ ஆவியில் தோணுது. முட்டி போட்டு நிற்கிற அவர் தலையில் கை வைக்கிறார், ஆண்டவரே அவனை ஆசீர்வதிக்கிறேன். பாருங்கள், அப்போ ஒருத்தர் மனுஷன் கையில் தலைமையில் கை வைக்கிறது என்னென்னா, அது வந்து சும்மா நம்ம கை வைக்கலைங்க, அது அது மனிதர் கரம் அல்ல, ஆவியானவர் அது செய்வதற்கு தேவையான பலனை அவனுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி வைக்கிற கை தான் அது. அது மாதிரி சுவாசிக்கிறீங்க. Hallelujah.